அன்பு நேயர்களே வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டச் ஈசி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பூரி ஜெகநாதர் கோவிலின் பகுதியான காணத்தூரில் அமைந்துள்ள கோயில். சென்று வந்தால் இயற்கை எழில் கொஞ்சம் இடத்தில் உள்ளது. பூங்காக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. பார்ப்பதற்கே ரம்மியமாக உள்ளது. வாங்க நீங்களும் அந்த காட்சிகளை பார்த்து ரசிங்க. மன அமைதி வேண்டுவோர் வரவேண்டிய கோயில் இது. கட்டிடக்கலையும் அந்த பூரி ஜெகநாதர் கோவில் ஒரிசாவில் அமைந்துள்ள பூரி ஜெகநாதர் கோவில் போலவே காணப்படுகிறது. அங்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து பார்த்து கொள்ளலாம். மாயாஜாலின் எதிர்ப்புறம் உள்ள ரோட்டில் உள்ளே வந்தால் ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த கோயில் அமைந்துள்ளது. செடிகள் நிறைந்து காணப்படும் பூங்கா போன்று இந்த கோவில் தோற்றமளிக்கிறது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பதுதான் முக்கியமான பகுதியாகும். பாருங்கள் எவ்வளவு அழகாக அமைத்துள்ளனர் என்று. ஸ்ரீகிருஷ்ணனின் மச்ச அவதாரத்தின் உருவமாக இந்த தூண் அமைந்துள்ளது. பார்த்தீர்களா, ஸ்தூபி போல் அமைத்துள்ளனர். இது கோவிலின் எழிப்புற தோற்றம். வெளிப்புற காட்சிகள் மட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கோவிலின் உள்ளே பதிவு செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது. இது நாம் அந்த கோவிலின் மேலே இருந்து எடுத்த காட்சிகள்.
இடையில் வீடியோ தான் எடுத்துட்டு. இது மகாபாரத கதையை அப்படியே உருவாக்கியுள்ளனர். அது மட்டுமன்றி கிருஷ்ணனின் அவதாரங்கள் அனைத்தும் ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. சீலிங்கில் தத்ரூபமாக வரைந்துள்ள காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்ரீகிருஷ்ணன் அத்தனை அவதாரங்களும் இதில் வரையப்பட்டுள்ளன. பக்கப்பாட்டு சுவரில் ராமாயணத்தின் கதையை அப்படியே வரைந்துள்ளனர். ஸ்ரீராமச்சந்திரன் பிறந்ததிலிருந்து காட்டுக்கு சென்றதிலிருந்து சீதையை மீட்டு வந்த காட்சிகள் அனைத்தும் வரையப்பட்டுள்ளது. எழில் கொஞ்சம் அழகுடன் கூடிய இந்த கோவிலை காண நீங்களும் ஒரு முறை சென்று பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.